அமெரிக்காவில் நிராயுத பாணியான கருப்பின மனிதர் ஜோர்ஜ் ஃபிளைட் போலீஸ் அதிகாரி ஒருவரால் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு விளையாட்டு நட்சத்திரங்கள் பலர் குரல் எழுப்பியிருந்ததுடன் சமூக வலைதளம் வாயிலாக எதிர்ப்பினையும் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துக்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்த மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் தலைவரான டேரன் சமி, ஐசிசி மற்றும் உலகிலுள்ள அனைத்து கிரிக்கெட் சபைகளும் வாய்ப்பூனி மௌனியாக இருப்பது ஏன், நிறவரிக்கு எதிராக இப்போது குரல் கொடுக்காவிட்டால் எப்போது கொடுக்கப் போகிறோம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய போது தன்னையும் இலங்கை வீரர் திசர பெரேராவையும் நிரவரி வசையினால் அழைத்ததாக டேரன் சமி அதிர்ச்சி குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய போது என்னையும் திசர பெரேராவையும் கழு என்று அழைப்பார்கள். இதன் அர்த்தம் பலசாலியான குதிரை அல்லது வலுவான கருப்பு மனிதன் என்கின்றனர் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கான உண்மையான அர்த்தத்தை இப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். உண்மையில் அதன் அர்த்தம் வேறு. ஒரு வகையான இழி சொல் என்று தெரிந்தவுடன் மிகவும் கோபமடைந்தேன். கழு என்ற வார்த்தை இந்தி மொழியில் கருப்பு நிறமாக உள்ளவர்களை நையாண்டி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் சொல்லாகும். எனவே இது இழி சொல் தான் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன என அவர் தெரிவித்திருந்தார். 2013 மற்றும் 2014 ஆகிய வருடங்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய டேரன் சமி தன்னை இவ்வாறு கேலி செய்தது சக வீரர்களா அல்லது ரசிகர்களா, இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது போன்ற விவரங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே இலங்கையை பொறுத்தமட்டில் சிங்கள மொழியிலும் கழு என்ற சொல் இருப்பதுடன் அதன் பொருளும் கருப்பு நிறம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க ஜோர்ஜ் ஃபிளைட் விவகாரம் குறித்து ஐசிசி கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று டேரன் சமி விடுத்த வேண்டுகோளுக்கு ஐசிசி காணொளியொன்றின் மூலம் பதிலளித்துள்ளது. ஐசிசி வெளியிட்டுள்ள குறித்த காணொளியில், பன்முகத்தன்மை இல்லை என்றால் கிரிக்கெட் கிடையாது, பன்முகத்தன்மை இல்லாமல் முழு பலனும் கிடைக்காது என்று கூறியுள்ளதுடன் 2019 உலகக்கிண்ண இறுதி போட்டியில் இங்கிலாந்து அணி வென்ற முக்கியமான தருணத்தையும் வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து அணியை பொறுத்தமட்டில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, தெற்காசிய என பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் இடம்பெற்று பன்முகத்தன்மையுடன் அந்த அணி விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.